சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட செம்மஞ்சேரியில் உள்ள ஜவஹர் நகர் எழில்முக நகர் பகுதிகளில் வெள்ளநீர் வடியாததால் இரண்டாவது நாளாக குடியிருப்புகள் அங்கு தத்தளிக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத் கண்ணன். வினோத், தற்போது செம்மஞ்சேரியினுடைய அந்த இரண்டு நகர்பகுதிகளும் எப்படி இருக்கிறது? மக்கள் குறைந்தபட்சம் தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீரை வடிய வைப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் என்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். மாலவேல், சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட செம்மஞ்சேரி, ஜவஹர் நகர், ஏழுமுக நகர் நேற்றும் நீரால் பாதிக்கப்பட்டது. இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து அந்த பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகின்றனர். குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலில் அவர்கள் சிக்கி தவிக்கின்றனர். சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பகுதியில் உள்ள ஒரு சிலரை மீட்டு பாதுகாப்பாக சென்னை சோழிநுழரில் உள்ள அரசு பள்ளியில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு வழங்கி வருகின்றனர். இன்னும் ஒரு சிலர் அங்கே அவர்களது வீட்டிலே விட்டு வெளிவராமல் அங்கே இருக்கின்றனர். அந்த பகுதியில் வருடந்தோறும் அந்த மழைநீரானது தேங்கி நின்றால் அந்த பகுதிக்கு செல்லக்கூட முடியாது. சுமார் 3 கிலோமீட்டர், அதாவது ஓயமா சாலையிலிருந்து அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய தூரம் 3 கிலோமீட்டர். அந்த தொலைவில் அனைத்து சாலைகளிலுமே நீரானது தொடையளவு முழுகி அந்த தண்ணீரில் இருந்து யாரும் வெளியே வர முடியாத ஒரு சூழல் அங்கு ஏற்படும். படகு வைத்துதான் அந்த பகுதியில் செல்ல வேண்டும். எந்த ஒரு வாகனமும் உள்ளே செல்ல முடியாது. அந்த அளவிற்கு அதிகமான ஒரு தண்ணீர் சாலையிலே நிற்கின்றன. அந்த குடியிருப்புகளை சுற்றி குடியிருப்புகள் முழுகும் அளவுக்கு தண்ணீர் அந்த பகுதியில் முழுவதும் தேங்கி நிற்கின்றன. இந்த தண்ணீர் அனைத்தும் இந்த செம்மஞ்சேரி காவா வழியாக தான் இந்த வர வேண்டும். அந்த காவா வழியாக அதிக தண்ணீர் செல்வதால் அந்த பகுதியில் தண்ணி இன்னும் வடியவில்லை. தொடர்ந்து ஒரு 4-5 நாட்களாகும் என்று கூறுகிறார்கள். இந்த தண்ணீர் வடிவதற்காக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அந்த தண்ணீர் வடிவதற்காக கால்வாய்களை தூர்வாரி அகலப்படுத்தி வருகின்றனர். அந்த பணியும் நடைபெற்று வருகின்றன. அந்த பகுதியில் தண்ணீர் வற்றாமல் தொடர்ந்து பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பலவே வினோத், தற்போது குறைந்தபட்சமாக அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? ஏன்னா நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருப்பதை காட்சிகளில் நம்மளால பார்க்க முடிகிறது. ஜவஹர் நகர், எழில்முக நகர் பகுதிகளில் நிறைய இடைவெளி விட்டு வீடுகள் இருந்தாலும் கூட மக்கள் குறைந்தபட்சமாக வெளியிலேயே வர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. போட் உள்ளிட்ட வசதிகள், ஏதாவது படகுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா அந்த பகுதியில்? நிச்சயம், போட் உள்ளிட்ட எந்த ஒரு வசதியும் ஏற்பாடு செய்யவில்லை. நேற்று கனரக வாகனம் மூலம் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்று, அதாவது யார் யார் வீட்டிலெல்லாம் தண்ணீர் நிறைந்து வீட்டில் வசிக்க முடியாத சூழலில் நிற்கின்றார்களோ அவர்களை மட்டும் மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்தனர். ஒரு சிலர் அவர்களை வீட்டிலேயே அங்கேயே தங்கியுள்ளனர். அவர்கள் இந்த உணவு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எதையும் வாங்க முடியாத அளவிற்கு அந்த பகுதியில் சிக்கி தவிக்கின்றனர். அவர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் நிச்சயம் அவர்களுக்கு ஒரு படகு தேவைப்படும். அந்த படகு இதுவரையும் அரசு சார்பில் அங்கு எதுவும் ஏற்பாடு செய்யவில்லை. பலவேல் நன்றி வினோத், விரிவான விவரங்களுக்கு. மேலும் பல்வேறு